கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பொழுதுல உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலே 1000 நன்மைகள் என்ற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எண்ணிலடங்கா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, அவரிடத்துல நம்முடைய பிதாவினிடத்தில் இருக்கிற இந்த நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் நீங்க எபேசியர் 1 அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது அங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு, ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம், ஒரு மனிதனுக்கு ரிடம்ஷன், ஃபேவர், பிளஸ்ஸிங் வரணும் அப்படின்னா த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாகத்தான், அதாவது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் எண்ணிலடங்கா நன்மைகளும் கிருபைகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதனுக்கு வரும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் ஒரு மனிதன் அத்தனை நன்மைகளையும் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதாவது there is no blessing, there is no favor, there is no redemption, there is no deliverance outside of Christ. Everything that God has given us all through Jesus Christ. பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அத்தனை நன்மைகளும் எண்ணிலடங்கா நன்மைகளையும் பிதா வைத்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் ஒரு மனிதன் பிதாவினிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. நீங்க இந்த எபேசியர் 1:3 பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவின் மூலமாக பிதா நமக்கு வைத்திருக்கிறாராம். பாருங்க, மெட்டீரியல் பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் கிஃப்டாக இருக்கட்டும், அல்லது இட்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். அடுத்தது பாருங்க, 6 சொல்லுகிறபடி நமக்கு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் புத்திர சுவீகாரமாகும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவருடைய புத்திர சுவீகாரமாக மாற்றியிருக்கிறாராம். மாத்திரமல்ல, 7 பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பையும் அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மீட்பையும் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாராம். 13 நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த விலையேற பெற்ற பரிசுத்த ஆவி தன்னுடைய ஆவியே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாராம். பாருங்க, இப்படியாக கிட்டத்தட்ட 11 இடங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயலாகத்தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், கிருபைகள் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத பகுதிகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நீங்க எபேசியர் 3:8 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சொல்லும்படியாக. பாருங்க, கிறிஸ்துவகிட்ட தான் அளவற்ற எண்ணிலடங்காத ஆயிரக்கணக்கான ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, ரிச்னஸ் இருக்குது. எனவே இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே பவுலாகிய நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் மூலமாகத்தான் நமக்கு 1000 விதமான நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லி பவுல் திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, blessing will come through Jesus Christ. அதாவது everything that God has given us all through Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் உங்களுக்கு நன்மை வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக தான் உங்களுக்கு விடுதலை வரணும், ரட்சிப்பு வரணும். எனவே நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தின்படி உங்கள் முன்னோர்கள் செய்த பிரகாரமாக புனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களையும் அல்லது இந்த பூமியில் வந்து ஊழியம் செய்த அந்த பக்தர்களை மூலமாகத்தான் எங்களுக்கு நன்மை வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் வேண்டி கொண்டு நிற்காமல் அவர்கள் வழியாக கிடைக்கணும்னு சொல்லி உங்கள் நாட்களை வீணாக்கி விரயமாக்கி கொண்டு இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார், அவரால் என்று ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உணர்ந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசியுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், அவர் மூலமாகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி இன்றைக்கு உணர்ந்து அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவரையே தொழுது கொள்ளுங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவர் சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி தியானித்து உங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற அத்தனை எண்ணிலடங்கா நன்மைகளை, 1000 விதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலும் மறுமையிலும் நீங்கள் சுகித்திருப்பீங்க, தேவனது ஆசீர்வாதத்தால் நிரம்பியிருப்பீங்க. எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட எண்ணிலடங்கா நன்மைகள் நிரம்பியிருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசியுங்க. அவர் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் மூலமாக பிதாவினிடத்தில் ஜெபியுங்க. நிச்சயமாகவே சகல ஆசீர்வாதத்தினால நீங்கள் நிரம்பியிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.